அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி தனி தமிழ்நாடு கோரிக்கை. 1938 தமிழ்நாட்டில் பெரியார் அவர்களால் வைக்கப்பட்ட கோரிக்கை தனி தமிழ்நாடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்றளவிற்கும் திராவிட கட்சியின் தொண்டர்களில் உள்ளத்தில் அனலாய் கொதித்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த வாரம் நடந்த உள்ளாட்சியில் நல்லாட்சி என்கின்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற இந்த மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆ. ராஜா அவர்கள் தனி தமிழ்நாடு என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழக மக்கள் கேட்கக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு செய்தியை முன்வைத்திருக்கின்றார். தனி தமிழ்நாடு என்கின்ற இந்த கோரிக்கை எப்போதெல்லாம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரங்களுக்கு, அந்த மாநில அரசாங்கத்தின் சுயாட்சி கொள்கைக்கு மாற்றாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறதோ அப்போதெல்லாம் இந்த தனிநாடு என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆ. ராசா அவர்கள் பேசியது பரபரப்பாக பேசக்கூடிய தருணம் ஏன் வந்தது என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மாநிலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகார வரம்புகளை செயல்பட விடாமல் தடுக்கும் பொழுது, மாநில சுயாட்சி என்கின்ற அந்த அதிகாரம் பறிக்கப்படும் பொழுது தனி தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய, பல்வேறு பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். இந்த மாநிலங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசாக இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் சில துறைகளில் சட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதேபோல மாநில அரசாங்கம் அந்த சுயாட்சிக்கு உட்பட்டு சில சட்டங்களை சில துறைகளில் மாற்றங்களை கொண்டு வர முடியும், அல்லது சில துறைகளில் சட்டங்களை நிறைவேற்ற முடியும். மூன்றாவதாக, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சில துறைகளில் சட்டங்களை கொண்டு வர முடியும். இதுதான் கூட்டாட்சி தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் அறிவுறுத்தக்கூடிய வழிமுறையாகும். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடிய சில சட்டங்களை, சில திருத்தங்களை, சில கோரிக்கைகளை, அல்லது மத்திய அரசு தன்னுடைய கூட்டணி ஆட்சி இல்லாத இடங்களில், அல்லது தன்னுடைய நேர கட்சியின் ஆட்சி இல்லாத இடங்களில், பிற கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகளை, பொருளாதாரம் வழங்குவதில், நிதி வழங்குவதில், இயற்கை சீற்றங்களுக்கான நிவாரணங்கள் தொகை வழங்குவதில், அல்லது ஜிஎஸ்டி தொகையை பகிர்ந்து கொடுப்பதில், இது போன்ற நிலைகளில் சில மாற்றங்களை செய்யும் பொழுது, அல்லது மாட்டான் தாய் போன்ற அந்த பார்வை ஏற்படும் பொழுது இந்த தனிநாடு என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக, தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வந்தப்பட்டது. ஆனால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடித்த சம்பவங்கள் நமக்கு நினைவுக்கு இருக்கலாம். அதே போல நீண்ட நாட்களாக சிறையில் வாடக்கூடியவர்கள், அவர்கள் விஷயத்தில் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. நிதி சார்ந்த பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் சில மாநிலங்கள் பாரபட்சமாக நடத்தப்படக்கூடிய நிகழ்வுகள், அதுபோல தமிழகத்திலும் நடந்திருக்கின்றன. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தனி நாடு என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த சுயாட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படும் பொழுது தனி நாடு என்கின்ற அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த தனி நாடு என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு நேற்றைக்கு எழுந்ததல்ல. 1938 தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தனிநாடு கோரிக்கை
பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 வேலூர் சிறைச்சாலைக்கு சென்று திரும்ப வந்த பிறகு அவர் அரசியல் ரீதியாக அவர்களை ஓரம் கட்ட எடுக்கப்பட்ட அந்த முயற்சிகள், இன்னும் அவரை தனிமைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அந்த முயற்சிகள், இதுவெல்லாம் அன்றைக்கு தனி தமிழ்நாடு என்கின்ற அந்த கோரிக்கையை நீர்த்து அடைய செய்தது. அன்றைக்கு நடந்த அந்த சீனா போர், அது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனிநாடு கோரிக்கையிலிருந்து பின்வாங்குவதற்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. எதிரிகள் நம்முடைய இந்த பிளவை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, வீடு இருந்தால்தான் ஓட்டை மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் கட்சியை நடத்த முடியும் என்று கூறி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு இந்த தனிநாடு கோரிக்கையை விட்டுவிட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை எடுத்து அன்றைக்கு அரசியல் செய்ய தொடங்கினார். அன்றைய காலத்திலிருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தனிநாடு என்கின்ற கோரிக்கையை விடுத்து கூட்டாட்சி என்கின்ற அந்த தத்துவத்தின் கீழ் செயல்பட தொடங்குகிறது. அப்படி தொடங்கக்கூடிய அந்த தருணங்களில் எப்போதெல்லாம் இந்த தனிநாடு கோரிக்கை வருகிறது என்று சொன்னால், மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் அதனுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் பொழுது, மாநில கட்சிகள் சட்டங்களை நிறைவேற்றப்படும் பொழுது, அந்த நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்காத பொழுது இது போன்ற கோரிக்கைகள் வருகின்றன. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தனிநாடு கோரிக்கை என்பது தமிழகத்தில் அல்ல, உலகளவில் நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். இங்கிலாந்தில் தனிநாடு கோரிக்கைகள் கேட்டு இன்றும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவில் கூட்டாக இருந்த ரஷ்யாவில் இன்றைக்கு பல மக்கள் தங்களை தனியாக பிரிக்க சொல்லி, தங்களுடைய உரிமைகள் வழங்க சொல்லி தனிநாடு கேட்டு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்க, சீனாவில் இன்றைக்கு தனிநாடு கேட்டு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலும், இலங்கையிலும், ஆப்கானிஸ்தானிலும் தனிநாடுகள் கேட்டு கோரிக்கைகள், பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தனிநாடு வழங்குவதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒருபோதும் இதற்கு ஒத்துக்கொள்வது கிடையாது. பல்வேறு போராட்டங்கள் ஏற்பட்டாலும் அந்த விடுதலை வழங்குவதற்காகவோ அல்லது தனிநாடாக அவர்கள் செயல்படுவதற்காகவோ ஆளக்கூடிய அரசு வாய்ப்புகளை வழங்குவது கிடையாது. அது ஒரு நீண்ட போராட்டமாகவே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த தனிநாடு கோரிக்கை என்பது உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத பொழுது அவர்கள் அந்த தனிநாடு என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் வன்முறையாகவும் உள்நாட்டு யுத்தமாகவும் மாறுகிறது. அப்போ இந்தியாவை பொறுத்தவரை திராவிடர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தனிநாடு கேட்கக்கூடிய போராட்டங்களும் நடந்திருக்கிறது. அதில் தமிழகம் தனித்து விளங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்த தனிநாடு கோரிக்கை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் வரை வந்திருக்கிறது என்று சொன்னால், அது அந்த மாநிலத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் அந்த மாநிலத்தின் சுயாட்சியை வழங்குவதற்கு தடையாகவும் இருப்பதால் இந்த தனி நாடு கோரிக்கை எழுகிறது. இந்த தனி நாடு கோரிக்கை எழுவதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசே முதல் காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த கூட்டாட்சி தத்துவம் செயல்படாத பொழுது தனிநாடு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தனிநாடு கோரிக்கை வைக்கப்படும் போதெல்லாம் பிஜேபியிலிருந்து மற்றொரு கருத்து சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தனிநாடு கோரிக்கை வைத்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ்நாட்டை இரண்டு மாநிலமாக பிரிக்க வேண்டும், சில மாதங்களுக்கு முன்பு கொங்கு நாடு என்கின்ற ஒரு தனி மாநிலமாக, யூனியன் பிரதேசமாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளை பிரிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்போது ராசா அவர்கள் தனி நாடு என்கின்ற அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது, இன்றைக்கு பிஜேபியின் பிரமுகராக இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு இரண்டு மாநிலமாக பிரிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார். இந்த லட்சணத்தில் ராசா வந்து கேட்கிறார், நாங்கள் தனி நாடு கேட்போம், அது தனியான தான் இன்னும் கேட்கிறார். ஆராசாக்குள்ள ஆசை நயினார் நாயனர் மட்டும் இல்லாம தான் போயிடும். நான் கேட்பேன், தமிழ்நாட்டை ரெண்டா பிரிங்கன்றுவேன், பாண்டிய நாடு பல்லவ நாடு, வம்பம் மாட்டிக்கிட்டு எதையோ பிடிக்க போய் நீ எதையோ பிடிச்சிட்டு மாட்டிட்டு வம்பம் முடிக்காதீங்க, எல்லாம் ஆக்க முடியாதன்னு மட்டும் நினைக்காதீங்க. 117-2 தொகுதி, ரெண்டு முதலமைச்சர் பிஜேபி காரன் வருவா, இல்லை எங்க கூட்டணி கட்சி வருவோம்,
அதை செய்ய முடியாதுன்னு நினைக்க முடியாது. செய்யக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களை மடைமாற்றுவதற்காக அந்த தனிநாடு கோரிக்கை எதற்காக வைக்கப்பட்டது, அந்த தனிநாடு கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு தெரியாமல் மறக்கடிக்கப்படுவதற்கு அல்லது ஒரு மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு இன்றைக்கு பிஜேபி என்ன செய்கிறது என்று சொன்னால், மாநிலத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்கிறது. மாநிலத்தை இரண்டாக பிரிப்பது என்பது அவ்வளவு இயல்பானதல்ல, அவ்வளவு எளிதானதல்ல. அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த தெலுங்கானா மாநிலத்திற்காக அந்த மக்கள் 50 ஆண்டுகள் போராடிக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படாததனால் பல ஆண்டுகள் போராடி இன்றைக்கு தனி மாநிலமாக தெலுங்கானா பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய வரலாறு அந்த மாநிலத்திற்கு பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஏதோ பேச்சளவில் தமிழகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும், தமிழகத்தை இரண்டு மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்கின்ற இந்த பிஜேபியின் கருத்து என்பது, இந்த தனிநாடு கோரிக்கையை திமுக ஏன் வைக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்துவிடக் கூடாது என்கின்ற கோணத்தில் மடைமாற்றக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இன்றைக்கு தனிநாடு என்கின்ற அந்த கோரிக்கை ஆர் ராசா மனதில் மட்டுமல்ல, திராவிட மக்கள் திராவிட கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் உள்ளத்திலும் அது கனலாக கொதித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இந்த தனிநாடு கோரிக்கை வைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் ஒன்றிய அரசு அந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த சுயாட்சியை முழுமையாக அவர்களுடைய அந்த அதிகாரத்தை வழங்கி இருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், அதனுடைய தனிநாடு என்கின்ற அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பிரிவினை வேண்டும், தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று இளைஞர்களே முன்வாருங்கள், பேச்சு குத்திக் கொள்ளுங்கள், சுதந்திர தமிழ்நாடுதான் நம்முடைய கடைசி நேர்வு என்று பெரியார் சொன்னார். பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அதிலே இருந்து விலகி ஜனநாயகத்திற்காக இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்காக சற்று விலகி தந்தையையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்தியா வாழ்க என்று சொன்னோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், பிரதமருக்கு சொல்கிறேன், மெத்த பணிவன்போடு சொல்கிறேன், உங்களை பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மேடையில் எங்களுடைய தலைவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர், எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள், மாநில சுயாட்சி தாருங்கள், அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம். ஆ ராசா அவர்கள் பேசியதில் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், பெரியார் சாகும் வரை தனிநாடு கோரிக்கையை அவர் விடவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் ஒற்றுமை கருதியும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற ஒரு தத்துவத்தின் கீழ் செயல்பட தொடங்கினார். அன்றைய தினத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சுயாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த சுயாட்சி உரிமையை பறிக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒன்றிய அரசு செய்யும் பொழுது, மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அதிகாரங்கள் பறிக்கப்படும் பொழுது, தனிநாடு என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது என்பதை அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறார். உதாரணமாக பிஜேபி அரசாங்கம் பல மாநிலங்களில் இன்றைக்கு ஆட்சி செய்கிறது என்று சொன்னால், அங்கு எப்படிப்பட்ட லாபியை செய்திருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படி குதிரை பேரம் பேசி விலை பேசி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி பிரமுகர்கள் தமிழகத்திலும் இதுபோல நடக்கும் என்கின்ற ஒரு செய்தியை அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இந்த மிரட்டுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில்தான், பிஜேபியின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் ஆ ராசா அவர்கள் தனிநாடு என்கின்ற அந்த கோரிக்கையின் பக்கம், தனிநாடு என்கின்ற அந்த போராட்டத்தின் பக்கம் எங்களை தள்ளிவிடாதீர்கள் என அவர் எச்சரித்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை என்பது ஒன்றிய அரசு மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்காத வரை பாதுகாப்பாக இருக்கும், அதை பறிக்கும் பொழுது இந்த தனிநாடு என்கின்ற அந்த கோரிக்கை மக்களிடத்தில் வலுவர செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது.